வணக்கம், தனிகை எஸ்டேட்ல இருந்து ராஜாராம் பேசுறேன் சார். இப்போ நம்ம நிக்கிற இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா, டூ வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அருமந்தை ஜென்ஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சைட்டு, ஆன் ரோட் சைட்டு தான் நம்மளுடைய பெருங்காவூர் சைட். அதாவது இந்த பெருங்காவூர் சைட் எங்க இருக்குன்னா, அருமந்தை ஜென்ஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த பெருங்காவூருடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தார் ரோடு இருக்குது, ஈபி கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் உடனே வீடு கட்டிக்கலாம். பக்கத்தில் வில்லேஜ் எல்லாம் இருக்குது. சார், இது அப்ரூவ்ட் லேண்டா இல்லை பட்டா லேண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதை போலயா சார் இது? சார், இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு சார் இது. ஓகே ஓகே, சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்ட் இது, ப்ளஸ் வந்து ரேரா அப்ரூவ்டு, உங்களுக்கு சிஎம்டிஏ ப்ளஸ் ரேரா அப்ரூவ்டு சார் இது. ஓகே ஓகே சார், இப்போ இது மாதவரத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும் சார்? ரெட் ஹில்ஸ்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாதவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 10 கிலோமீட்டர். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா, சார் இப்போ அந்தந்த ஏரியாவை பொறுத்து மார்க்கெட் வேல்யூ ரைஸ் ஆகும் சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லலாம். மாதாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, அருமந்தை ஜென்ஷனில் இருக்கக்கூடிய 400 அடி பைபாஸ், வண்டலூர் டூ மீஞ்சூர் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர். ஓகே ஓகேங்களா. ரெண்டாவது, நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள் வாங்க வேணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து மெயின் ஜென்ஷன் போனால் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும். பட் நம்ம சைட்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டரில் அருமந்தை ஜென்ஷன், அதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அதை வச்சு தான் இந்த ரேட்டு சார். இன்றைக்குமே ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ, அதாவது அந்த இடத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் ஆகும் சார். அது நம்மளுக்கு மெயினாக அப்ரூவ்டு சார், சிஎம்டி அப்ரூவ் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் ரேராகவும் வாங்கியிருக்கனால ரேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சார் இருக்கும். பட் டெவலப்மெண்ட் வச்சு தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் சார். ஓகே சார், வீடு வந்துட்டா, வீடு யாராச்சும் கஸ்டமர் கட்டிட்டாங்களா? இன்னும் கட்டலையா சார்? நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வில்லேஜ் ஒன்று இருக்குது சார், ஒரு 500 குடியிருப்புகள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, வில்லேஜ் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஒரு 400 மீட்டரில் ஒரு வில்லேஜ் இருக்குது சார். வீடுகள்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது. ஓகே, அப்போ பயப்படாமல் தாராளமாக வந்து வாங்க, தாராளமாக நீங்கள் வீடு கட்டலாம் சார். ஏன்னா கொஞ்சம் வந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க, பட் கிட்ட போய் பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை சார், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க, பட் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே தான் நாங்கள் நேரில் காட்ட போகிறோம் சார். இப்போ நாங்கள் சார், நாங்கள் வீடியோவில் சொன்னதை தப்பாக காட்டினா நீங்கள் வந்தால் வாங்கிடுவீங்களா சார்? தெளிவா சொல்றேன் சார். ஓகேங்களா, அருமந்தை வந்து 1.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு. ஓகேங்களா, அங்க நீங்க இறங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஜஸ்ட் நீங்க ரீச் ஆயிடலாம் நம்ம சைட்டுக்கு. அது ஒண்ணு இருக்கு. 400 அடி பைபாஸ் இருக்கு, வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் அது ரெண்டு. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வருது, மெட்ரோ வரனால உங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கு சார். ஓகே ஓகே, இப்போ இந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடுவில் பஸ் வராதா சார்? இல்லை 1 கிலோமீட்டர் போய் தான் ஏறணுமா? அப்படி கிடையாது சார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் இருக்குது சார், 300 மீட்டரில் பஸ் வரும் சார். ஓகே ஓகே, ஏன்னா நான் இருக்கிறது மதுரவையில் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்தா ஏறணும். ஸோ இப்போ தான் மினி பஸ் விட்டுருக்காங்க, ஸோ அதை போல மினி பஸ் ஏதாச்சும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ ஏதாச்சும்? எங்கே நம்ம சைட்டில் சொல்கிறீங்களா? நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இல்லை ஷேர் ஆட்டோ அதை போல ஏதாச்சும் அதான் கேட்கலாம். இருக்குது சார், நம்ம சைட்டு பக்கத்தில் ஷேர் ஆட்டோ இருக்குது, இங்கே ஒரு வில்லேஜ் கண்டிபிடி பண்ணுதுன்றல்ல, அதனால ஷேர் ஆட்டோ இருக்குது, நம்ம சைட்டு வழியாக தான் வரும். சரி ஓகே சார், இப்போ இது வர தந்தா இப்போ நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணீங்களா இல்லை நாங்கள் வந்து
நாங்களே ஓன்ல தான் வந்து பார்க்கணுமா சார்? இல்ல சார், இப்ப வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஆபீஸ் வந்து பெரம்பூர்ல இருக்கு சார். ஓகே சார். ஓகேங்களா, பெரம்பூர்ல இருந்து ஒரு 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 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்குள்ள அந்த சரௌண்டிங் வரைக்கும் நாங்க பிக்கப் டிராப் கொடுக்குறோம். ஓகே சார். இல்ல நீங்க வந்து தாம்பரத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முடிச்சூர்ல இருக்கீங்க, வேளச்சேரியில இருக்கீங்க, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து நாங்க பிக்கப் டிராப் கொடுத்துருவோம். இல்ல பொதுவான ஒரு இடம் கோயம்பேடு சார், கோயம்பேடு வந்துட்டா பிக்கப் டிராப் கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்கல சார். ஓகே. ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் நிர்வாகம் எப்படி இருக்குன்றத நீங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்து பாத்துருங்க. ஃபேமிலியோட வாங்க. நாங்க நீங்க எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே சார், கண்டிப்பா நான் வரேன் சார். சரிங்களா, உங்க நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டு வரேன் சார். உங்க நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன் சார். ஓகே, கீழே வந்து ஷோ ஆகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா, எக்ஸிகியூட்டிவ்ஸோ இல்ல நானே உங்களுக்காக எடுக்கிறேன். இது ஃப்ரீ சைட் விசிட்டா எப்படி சார்? இது ஃப்ரீ சைட் விசிட் தான் சார். நீங்க வரும்போது நீங்க 1 ரூபா கூட நீங்க எடுத்துட்டு வர வேணாம். நீங்க உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா பேமெண்ட் பண்றதுக்கு மட்டும் புக்கிங் அட்வான்ஸ் எடுத்துருவாங்க சார். அது கூட பிடிச்சா கட்டுங்க சார், பிடிக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் எப்பவுமே இருக்கணும் சார். ஓகே சார், நன்றி சார். நன்றி, டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தது. தேங்க்யூ சார். கண்டிப்பா, நன்றி, வணக்கம் சார்.